මේ පෞුගේ මාස කීපයත්, පවුගේ අවරුදු කීපෙත් අත්දකම්ක් අපි දන්නවා. ලංකාවේ මද්‍රව්ව්‍ය ජාවාරම්කරුවන් විශේෂය. ඉදිර් තැරප අරසිියල්වාදිகள். எத்தகைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த போதிலும் கடந்த மூன்றரை வருட காலப்பகுதியில் நாட்டில் கொலை மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் குறைவடைந்துள்ளன தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் கொலை மற்றும் குற்றச்செயல்கள் அதிகரித்திருப்பதாக சில ஊடகங்கள் முன்வைக்கும் தவறான ஊடக அறிக்கைகளை சில அரசியல்வாதிகள் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றனர் எவ்வாறாயினும் கொலை மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் அதிகரிப்பதற்கு போதைப் போன்று சமூக வலைத்தளங்களும் இன்று முக்கிய காரணமாக தடையாக அமைந்துள்ளன இந்த நிலைமைகளிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக அரசாங்கமும் பெற்றோரும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் எனவே போதைப் கடத்தலில் ஈடுபட்டு நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையிலும் போதைப் வியாபாரத்துடன் தொடர்பு பட்டுள்ள சிறை கைதிகளுக்கும் மரண தண்டனையை நிறைவேற்ற ஜனாதிபதி என்ற வகையில் தான் கைச்சாத்திட உள்ளேன் மரணிய தண்டனையை தீம சதா அஸ்ஸாங்கலை யுத்தே ஜனாதிபதி வரையா மம ஹித்தனவா ම පවක් කරගන්නේ නැහැ කියලා මුළු සමාජයට රටට හෙටවඋපදින දරුවන්න වෙනුවෙන්. මම ඊයේ හවස්සෙනකොට අධිකරණ අමාත්‍යයක්ක්ෂෙන්ඉල්ලා සිටියා මද්‍රව්ව නිසා මරණිය දන්ඩනට නියම වී. ඒ එසේ මරණිය දඩන නියමවීමෙන් පසුවත් පුළුල්ලෙස මහා මද්‍රව්්‍ය ජාවාරම් කරන මරණියදඩ නියමවිචවනන්ට මරණය දඩන දීමට මම මගේ අස්සන යෝදනවායි කියනක වං කියන්නකන්.